சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரின் 26வது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 46.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 270 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக கேப்டன் பாபர் அசாம் 50 ரன்களும் சவுத் சாஹில் 52 ரன்களும் எடுத்தனர். தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் ஷம்சி 4 விக்கெட்டுகளையும் மார்க்கோ ஜான்சன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இதனையடுத்து 271 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் சீரான இடைவெளியில் பேட்ஸ்மேன்கள் ஆட்டமிழக்க அனுபவ வீரரான எய்டன் மார்கிரம் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் ஸ்கோரை சற்று உயர்த்தினார். சதமடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 91 ரன்கள் எடுத்து தனது விக்கெட்டை பறிக்கொடுத்தார். கடைசி நேரத்தில் ஒரு விக்கெட் மட்டுமே மீதமிருந்த நிலையில் ஷம்சி மகாராஜ் ஜோடி பெரிய ஷாட் ஆடாமல் பொறுமையாக ஓடி ரன்களை சேர்த்தனர். 48வது ஓவரை எதிர்கொண்ட ஷம்சி பவுண்டரி அடித்து அணியை வெற்றி பெறச் செய்தார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி புள்ளி பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறி அசத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.